Hi everyone. So in this video, enna paaka porom appadina oru mukkiyamaana oru video dhaan for 12th standard in the batch ku nama MCP achievers batch ku. So we are going to talk about the first midterm. So enna da school aarambichu rendu naal dhaan adukla first midterm andha alavukku nama pesuravanga appadina. So actually pathina eppovume July 2nd week illa first week andha range la enna senjiruvaanga first midterm eppovume conduct panniruvaanga. And idu pathina oru district level exam dhaan illa state level la ore question la irukka poradhu kedaiyadhu. Oru district oru oru maari enna seivaanga exams oru oru maari portion irukum. அண்ட் ஒரு ஒரு மாதிரி எக்ஸாம்ஸ் என்ன செய்வாங்க கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ மினிமம் எப்படி ஒரு 3 லெசன்ஸ் என்ன செய்வாங்கன்னா எல்லா சப்ஜெக்ட்லையுமே வைக்கிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம போர்ஷன்ஸ் எந்த அளவுக்கு இருக்கலாம், இது வந்து அக்யூரேட்டாக இதான் போர்ஷன் நம்ம குவார்ட்டர்லி ஹாஃப்லி மாதிரி சொல்ல முடியாது. ஒரு ஒரு எஜுகேஷனல் டிஸ்ட்ரிக் ஒரு ஒரு டிஸ்ட்ரிக் என்ன செய்யணும்னா மாறும், அவங்க சிஇஓஸ் வைக்கிறது தான் போர்ஷன். ஸோ பட் மேஜராக ஒரு சில லெசன்ஸ் கண்டிப்பாக இருக்கும், அது என்னென்ன அப்படிங்கிறதும் அண்ட் எப்படி நம்ம இதை ப்ரிப்பேர் பண்ணால் இந்த 1 மந்த்து தான். ஸோ கிட்டத்தட்ட அந்த 1 மந்த்து எப்படி நம்ம போர்ஷன்ஸை கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்படிங்கிறது என்ன செய்யலாம்னா இந்த வீடியோவில் பார்க்கலாம். சரியா? ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு தமிழை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வந்து இயல் 1, 2 கண்டிப்பாக இருக்கும். ஒரு சில இடத்துல 3 வரைக்கும் கூட என்ன செய்யலாம் அப்படின்னா வைக்கலாம். இது வந்து எல்லாமே டென்டேட்டிவ் தான். பட் 1 அண்ட் 2 கண்டிப்பாக எந்த டிஸ்ட்ரிக் எடுத்துக்கிட்டாலுமே தமிழில் இயல் 1 அண்ட் 2 என்ன செய்யும் அப்படின்னா இருக்கும். அதே மாதிரி தான் இங்கிலீஷ் யூனிட் 1 அண்ட் 2 கண்டிப்பாக இருக்கும். அடுத்து 3 என்ன செய்யலாம் அப்படின்னா வைக்கலாம். சரியா? ஆக்சுவலி குவார்ட்டர்லிக்கு தான் 1, 2, 3. பட் ஃபஸ்ட்டு மிட்டம்லேயே ஒரு சில டிஸ்ட்ரிக்ஸில் என்ன செய்வாங்கன்னா 3rd யூனிட் வரைக்கும் வைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் 1 அண்ட் 2 கண்டிப்பாக என்ன செய்யணும்? ஃபார் ஷுவர் உங்களுக்கு இருக்கும். நெக்ஸ்ட் மேக்ஸை பொறுத்தளவுக்கு சாப்டர் இதுவரைக்கும் 1, 2, 3, 4 இந்த 4 சாப்டர் தான் வச்சுருக்காங்க இது வரைக்கும். இனிமேல் அந்த 4 சாப்டர் என்ன செய்யும் அப்படின்னா கண்டிப்பாக மேக்ஸிமம் எல்லாத்துலேயும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் 1, 2, 3 கண்டிப்பாக இருக்கும். 4ல ஹாஃப் இல்லை ஃபுல், அது அவங்க டிபெண்டிங் பண்ண டிஸ்ட்ரிக்ஸ் உங்களுக்கு இருக்க போது. நெக்ஸ்ட் ஃபிசிக்ஸை பொறுத்தளவுக்கு சாப்டர் 1, 2, 3 கண்டிப்பாக என்ன செய்யும் அப்படின்னா இருக்கும். அண்ட் 4மே சில டிஸ்ட்ரிக் என்ன செய்யலாம்னா இருக்கலாம். நெக்ஸ்ட் கெமிஸ்ட்ரி சாப்டர் 1, 2, 6, 7, 11 சில டிஸ்ட்ரிக்ஸில் 3 என்ன செய்யணும் அப்படின்னா இருக்கலாம். பட் மேஜராக இது கண்டிப்பாக இருக்கும். 1, 2 இன்ஆர்கானிக்கில் வந்து ஃபஸ்ட் சாப்டர் மெட்டலர்ஜி பி பிளாக் எலிமெண்ட்ஸ் 1, அதுக்கப்புறம் சாலிட் ஸ்டேட் கெமிக்கல் கைனடிக்ஸ் அண்ட் ஆர்கானிக்கில் ஹைட்ராக்சி காம்பவுண்ட்ஸ். நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட் சாப்டர் என்ன செஞ்சுட்டோம் டீச் பண்ணி, ஆல்ரெடி நம்ம போன இயற்கை நம்ம டீச் பண்ணி வச்சுட்டோம், 2-3 வருஷம் டீச் பண்ணியாச்சு. ஸோ அந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு இருக்கும். அந்த மெட்டலர்ஜி பிளே லிஸ்ட்டை நான் உங்களுக்கு கொடுத்துறேன். நெக்ஸ்ட் செகண்ட் யூனிட் என்னென்ன நம்மளுக்கு பி பிளாக் எலிமெண்ட்ஸ் 1 இப்போ நம்ம நடத்திட்டு இருக்கோம், கண்டிப்பாக இந்த வீக்கில் என்ன செஞ்சிடலாம், இந்த வீக்கில் நெக்ஸ்ட் வீக்கில் முடிச்சிடலாம் அந்த யூனிட்டையும். நெக்ஸ்ட்டு 7th லெசன் ஆல்ரெடி போன வருஷம் டீச் பண்ணியிருக்கேன், பட் ஸ்டில் இந்த வருஷம் புதுசாக டீச் பண்ணுவேன். உங்களுக்கு தேவைனா நீங்கள் போன வருஷம் வீடியோ ரெஃபர் பண்ணிக்கலாம், அதுக்கான வீடியோ லிங்க் கூட உங்களுக்கு கொடுக்குறேன். 6th நம்ம என்ன நடத்தவே ஆரம்பிக்கல சாலிட் ஸ்டேட். ஸோ பி பிளாக் எலிமெண்ட்ஸ் 1 முடிச்சதுக்கப்புறம் வில் ஸ்டார்ட் தி சாலிட் ஸ்டேட் சாப்டர். ஸோ அதை என்ன செஞ்சிடலாம் முடிச்சிடலாம். அண்ட் 11th சாப்டர் பொறுத்தளவுக்கு என்னது நம்மளுக்கு ஹைட்ராக்சி காம்பவுண்ட்ஸ் ஆல்ரெடி நடத்திட்டோம் 2-3 வருஷம், அந்த வீடியோஸ்லாம் இருக்கும், நீங்கள் போய் ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ 1, 7, 11 ஆல்ரெடி நம்ம நடத்தி வீடியோஸ் இருக்குது நம்ம சேனலில். நீங்கள் என்ன சாப்டர் வேணுமோ சாப்டர், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மெட்டலர்ஜின்னு போட்டு எம்சிபி மாஸ்டர்ஸ்னு வந்துடும், கெமிக்கல் கைனடிக்ஸ் எம்சிபி மாஸ்டர்ஸ், ஹைட்ராக்சி காம்பவுண்ட்ஸ் அண்ட் ஈதர்ஸ் எம்சிபி மாஸ்டர்ஸ்ன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வீடியோஸ் வந்துடும். ஸோ இந்த 3 லெசனுக்கும் ஆல்ரெடி வீடியோஸ் இருக்குது. ஈவன் 2nd லெசனுக்குமே நம்ம பாதி நடத்திட்டோம், இன்னும் பாதி இருக்கிறத நம்ம நடத்தி முடிச்சிடலாம் அண்ட் சாலிட் ஸ்டேட் கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஸோ கெமிஸ்ட்ரி போர்ஷன் பிஃபோர் மிட்டம் நம்ம மிட்டம் போர்ஷன் என்ன செஞ்சிடலாம் முடிச்சிடலாம், டோன்ட் வரி அபவுட் இட். ஸோ கம்ப்ளீட்டாக நம்ம முடிச்சு படிச்சிடலாம், யூனிட் டெஸ்ட் எல்லாமே நம்ம வச்சிடலாம். சரியா? நெக்ஸ்ட் பாட்னி பொறுத்தளவுக்கு 1, 2, 3 இருக்கலாம். சுவாலஜியில் 1, 2, 3, 4 மேபி 5 கூட வரலாம், பட் 4 கண்டிப்பாக என்ன செய்யும் அப்படின்னா இருக்கும். ஸோ திஸ் இஸ் அ டென்டேட்டிவ் போர்ஷன்ஸ், உங்கள் ஃபஸ்ட் மிட்டம்க்கு இவ்வளோ இருக்கலாம். பட் இந்த மினிமம் லெவல் ஆஃப் போர்ஷன் சொல்கிறாங்க அது வந்து கண்டிப்பாக என்ன செய்யணும் இருக்கும். தமிழில் 1, 2 கண்டிப்பாக இருக்கும், இங்கிலீஷில் 1, 2 கண்டிப்பாக இருக்கும், மேக்ஸில் 1, 2, 3 கண்டிப்பாக இருக்கும், ஃபிசிக்ஸில் 1, 2, 3 கண்டிப்பாக இருக்கும், கெமிஸ்ட்ரியில் 1, 2, 6, 7, 11 கண்டிப்பாக இருக்கும், பயோபாட்னியில் 1, 2 கண்டிப்பாக இருக்கும், பயோசுவாலஜியில் 1, 2, 3, 4 கண்டிப்பாக இருக்கும். ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கிற போர்ஷன்ஸ். சரி, போர்ஷன்ஸ் நம்ம பார்த்துட்டோம், இது எப்படி நம்ம என்ன செய்யலாம், வில் பிளான் என்ன மாதிரி நம்ம படித்தோம் அப்படின்னா நம்ம நம்மளால நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஒரு விஷயம் மார்க் ஸ்கோர் பண்ணணும் கண்டிப்பாக தான், பட் இந்த எக்ஸாம்ஸ் மிட்டர்மாக இருக்கட்டும் குவார்ட்டர்லியாக இருக்கட்டும் ஹாஃப்லி இதெல்லாமே நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஒரு எக்ஸாம்ஸாக வச்சுக்கணும். சரியா? மிட்டர்ம் மந்த்லி இதெல்லாம் மார்க் வரஞ்சால் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாகவோ இல்லை டிப்ரெஸ்லாம் ஆகணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இது நம்ம வந்து படித்ததை திருப்பி அனலைஸ் பண்ணி பார்க்குறதுக்கும் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறதுக்கும் அந்த டெஸ்ட்லாம். சரியா? ஸோ அதில் போர்ஷன்ஸை நம்ம கம்ப்ளீட் பண்ணணும், நல்லா சீக்கிரமாக முடிக்கணுங்கிறதா எய்மாக இருந்துட்டு அதுக்கப்புறம் நல்லா ரிவிஷன் பண்ணிக்கலாம். ஸோ இதில் மார்க் குறைஞ்சிச்சு ரொம்ப அப்படின்லாம் ஃபீல் பண்ண வேணாம், பட் மார்க் தேவை தான். பட் அதை தாண்டி நம்ம எவ்வளோ படிச்சிருக்கோம் அப்படிங்கிறத திருப்பி ரிவைஸ் பண்ணுறதுக்கும் திருப்பி நம்ம எழுதி பார்த்துக்கிறதுக்கு தான் இந்த எக்ஸாம் வந்து ஒரு வே. சரியா? ஸோ ஃபஸ்ட்டு திங் எது பண்ணாலும் யூ மஸ்ட் ஹாவ் அ பிளான். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கெமிஸ்ட்ரியில் 1, 2, 6, 7, 11 இருக்குன்னா அந்த ஒரு மாதத்தில் அந்த 5 சாப்டர் எப்படி முடிக்க போகிறீங்க? இப்போ ஒரு நாளைக்கு ஒரு 4 ஹவர்ஸ் இல்லை ஒரு 4 ஹவர்ஸ் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. மெயின் சப்ஜெக்ட் எல்லாத்துக்கும் 1 ஹவர் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த 1 ஹவரில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 4 வீக் இருக்குது, 4 சாப்டர் முடிக்கணும்னா ஃபஸ்ட் வீக்கில் இந்த 1st சாப்டர் முடிக்கணும்.
இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5 வீக்ஸ் உங்களுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் டைமில், ஃபஸ்ட் வீக்கில் நான் மெட்டலர்ஜி முடிப்பேன், அடுத்த வீக்கில் ஆர்கானிக் எடுத்துக்கிறேன், அடுத்த வீக் கெமிக்கல் கைனெடிக்ஸ், அடுத்த வீக் பி பிளாக் எலிமெண்ட்ஸ், அடுத்து சாலிட் ஸ்டேட், இது மாதிரி ஒரு ஒரு வீக்குக்கு ஒரு ஒரு சாப்டர். ஸோ உங்கள் டைம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் சாப்டர்ஸ் எவ்வளோ இருக்குது ஸோ அப்படிங்கிறத டேலி பண்ணி ஒரு நாளைக்கு ஒரு சாப்டர் இத்தனை நாளைக்குள்ளே முடிக்கணும் அந்த மாதிரி கவுண்ட் வச்சுக்கோங்க. ஸோ முடிச்சுட்டு சும்மா அடுத்து டேரெக்டாக அடுத்த சாப்டர்லாம் போயிடக்கூடாது. படித்ததெல்லாம் இருக்கா அப்படிங்கிற ஒரு யூனிட் டெஸ்ட்டோ இல்லை ஒரு ரிவிஷனோ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மற்ற சாப்டர்ஸ்க்கு என்ன செய்யணும் அப்படின்னா போகணும். ஏதாவது விஷயம் மறக்கிற மாதிரி இருக்குது, இப்போ லெவன்த்துலாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே படிக்கிறீங்க, இல்லை லெவன்த்து கடைசி படிக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் மறக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. லெவன்த்தில் நடுவில் படிச்சு வச்சுட்டு இருந்தோன்னா ஸோ அப்போ வந்து ஃபஸ்ட்டோ இல்லை நடுவில் லெவன்த்து படிக்கிறீங்கன்னா அப்படி இல்லாமல் ஒரு டெய்லி கொஞ்சம் கொஞ்சம், ஃபார் எக்ஸாம்பிள் லெவன்த்தில் ரியாக்ஷன்ஸ் நிறையா இருக்கும், ஸோ ஆல்ரெடி நம்ம நடத்தி வச்சுருக்கோம் நேமிங் ரியாக்ஷன்ஸ் எல்லாமே, அது ஒரு வீடியோ இருக்குது. ஸோ அப்போது என்ன பண்ணலாம்னா ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு ரெண்டு நேமிங் ரியாக்ஷன்ஸ் படிச்சு வைக்கலாம். ஸோ அப்படி படிச்சிங்கன்னா எக்ஸாம்க்கு முன்னாடி என்ன செஞ்சால் லெவன்த்தில் வச்சுனா நம்மளால் ஓரளவு என்ன செஞ்சிட முடியும், நல்லாவே கம்ப்ளீட் பண்ணிட முடியும். ஸோ இது மாதிரி நிறைய மறக்கிற விஷயங்களை டெய்லி பேசிஸில் என்ன செய்யலாம், படிக்க ட்ரை பண்ணலாம். சரியா, நெக்ஸ்ட்டு ஸ்டார்ட் ஃப்ரம் டுடே, திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நாளைக்கு நாளை கழிச்சு இந்த மாதிரி ஆரம்பிச்சிக்கலாம்னு நினைக்காம, ஏன்னா ஒரு மாதத்தில் நாலு சாப்டர் மூணு சாப்டர் எழுத போகிறோம்னா அடுத்து என்னென்ன டிசம்பருக்குள்ளே போர்ஷன்ஸ் முடிக்கணும். அப்போ கண்டிப்பாக எல்லா மாதமும் நம்மளுக்கு போர்ஷன்ஸ் இங்கே நம்ம பேக்லாக்ஸ் வச்சுட்டோம்னா அடுத்த எக்ஸாம் போகப்போ அதை என்ன சேர்ந்துகிட்டே போயிடும். இப்போ ஒரு ஒரு லெசனோ இல்லை அரை லெசன் ஒரு ரெண்டு லெசனோ படிக்காமல் வச்சுட்டோம்னா அது பின்னாடி போக போக அப்படியே என்ன செஞ்சிடும், கிடந்துடும் படிக்காமல். ஸோ அதனால் மேக்ஸிமம் போர்ஷன்ஸ் என்ன செய்யணும், அதான் சொல்கிறேன், ஆல்மோஸ்ட் தான் ட்ரை டு கவர் ஆல்மோஸ்ட் எவ்ரி திங். யாராலையும் 100% சிலபஸ் கம்ப்ளீட் பண்ண முடியும் எந்த எக்ஸாமுக்கும் சொல்ல முடியாது, பட் ஆல்மோஸ்ட் ஒரு 95% நம்மளால் என்ன செய்ய முடியும், கம்ப்ளீட் பண்ண முடியும், 90% முடியும். ஸோ அப்போ அந்த ஆல்மோஸ்ட் எவ்ரி திங் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா எயின் பண்ணணும். சரியா, ஸோ ஃபஸ்ட்டேருந்தே ஆரம்பிச்சிங்கன்னா ஸ்ட்ரெஸ்லாம் படிக்கலாம், கடைசி நேரம் போனீங்கன்னா கண்டிப்பாக ஒரு மாதிரி பதட்டமாயிரும். ஸோ அதனால் ட்ரை டு கம்ப்ளீட் த சிலபஸ் பிஃபோர் த எக்ஸாம்ஸ், எக்ஸாம் முன்னாடி சிலபஸை கம்ப்ளீட் பண்ணுறது நம்ம எய்மாக வச்சுக்கணும். மேக்ஸிமம் கம்ப்ளீட் பண்ணிடலாம், இப்போ வந்து நீங்கள் கரெக்டாக இப்போலேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா ஸ்டடியாக நம்ம என்ன செய்யலாம் படிக்கலாம், ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் அதுலேயும் நம்மளால் நல்லா படிக்க முடியும். ஒரு கடைசி கொஞ்சம் ஒரு பத்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி அந்த மாதிரி ஆரம்பிக்கிறீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருக்கும், ஏன்னா நம்ம டைம் கன்சியூமிங் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் டைம்லாம். ஸோ அப்போ படிக்கிறது கொஞ்சம் என்ன இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் இதாக இருக்கும். ஸோ அதனால் இப்போருந்தே படிக்கிறீங்கன்னா நீங்கள் உங்களால் என்ன செய்ய முடியும், கம்ப்ளீட்டாக சிலபஸை புக் இன்னு புக் பேக்கு எல்லாத்தையும் உங்களால் ரீசனிங் அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் ஆகிக்க முடியும் அந்த லெசனில், ஏன்னா இது ஒரு நல்ல சான்ஸ் படிக்கிறதுக்கு. இல்லை கடைசி நேரத்தில் படிக்கிறீங்கன்னா வெறும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மட்டும் தான் என்ன செய்யணும், நிறைய பேர் அப்படி தான் படிச்சுட்டு போவாங்க. ஸோ அதனால் இப்போருந்தே படிங்க, மேக்ஸிமம் எல்லா சிலபஸையும் கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். தென் கடைசி என்ன செஞ்சுக்கோங்க, இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ரெஃபர் பண்ணி அதை இன்னொருக்க நல்லா ரிவைஸ் பண்ணி வச்சு அதை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க. பட் அதை மட்டும் படிங்க, நான் எப்பயும் அட்வைஸ் பண்ண மாட்டேன். அண்ட் எல்லா சப்ஜெக்ட்டும் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் கண்டிப்பாக நம்மளுக்கு அப்லோட் பண்ணுவோம் ஃபஸ்ட் மீட்டத்துக்கு முன்னாடி. பட் ஸ்டில் இப்போதைக்கு நம்ம சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணி எல்லாத்தையுமே கவர் பண்ணோம் அப்படிங்கிற எய்மில் தான் போயிட்டுருப்போம். அப்பப்போ உங்களுக்கு தேவையான டிப்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் எல்லாமே கிடைக்கும். பட் மேஜராக நம்ம சிலபஸ் கம்ப்ளீஷன் அப்படிங்கிறது நோக்கி என்ன செய்யலாம் போகலாம். ஸோ இது உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.